அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இது வந்து என்னுடைய ஓல்டு வீடியோ தான். இது வந்து நான் எடிட் பண்ணி மட்டும் போட்டிருந்தேன். இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி போட போகிறேன். இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏராளம் உருளைக்கிழங்கு சேர்த்து இதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கலாம். தாளிப்புக்காக ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து குக்கர் வச்சே நீங்கள் தாளிச்சுக்கோங்க. நான் பாத்திரம் வச்சு ஞாபகம் இல்லாமல் தாளிச்சிட்டேன். இதுக்கு குக்கர் வச்சு ஹீட் ஆனதும் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தவுடனே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்ட பிறகு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இடையிலையும் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அது ஞாபகம் இல்லாமல் 1 ஸ்பூன் போட்டதால் மறுபடியும் கொஞ்சம் சேர்க்குறேன் நான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இது 1/2 கிலோ இறாலுங்க. இது இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். குக்கர்லேயே தாளிச்சுக்கோங்க. அப்போ தாங்க விசில் விடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் வேந்ததுன்னா ரொம்ப நேரம் ஆகும், உருளைக்கிழங்கு வேகாது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்கிட்டு அந்த ஜாரை மட்டும் கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. அவ்வளோதாங்க. இதை 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சால்ட்டு உங்கள் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.